கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மீண்டும் தெலுங்கு பேச போகும் உதயநிதி. உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா சந்தானம் நடிச்சு வெளிவந்த இது கதிர்வேலன் காதல் திரைப்படம் தெலுங்குல சீனுகாடு லவ் ஸ்டோரின்ற பெயர்ல டப்பாகி வெளியாக இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நாயகனா அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் தெலுங்குல ஓகே ஓகேன்ற பெயர்ல டப்பிங் ஆகி வெளியாச்சு. இப்போ அவர் நடிச்சு தமிழ்ல மூணாவது படமா வெளிவந்திருக்கும் நண்பேண்டா படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் நிலையில ரெண்டாவது படத்தை தெலுங்குல டப்பிங் செஞ்சு வெளியிட இருக்காங்க. இது கதிர்வேலன் காதல் படத்தை எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கியிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காரு. சாயா சிங், சுந்தர் ராமு, பரத் ரெட்டி, ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வெளிவந்த இந்த படம் தோல்வி படமாவே அமைஞ்சது. படம் வெளியாகி தோல்வி அடைஞ்ச பின்னாடி இயக்குனர் பிரபாகரன் தன்னால அந்த படத்துல சுதந்திரமா வேலை செய்ய முடியலன்னு சொல்லி படத்தோட தோல்வியிலிருந்து தன்னை காப்பாத்திக்க முயற்சித்தாரு. ஓகே ஓகே படத்துக்கு தெலுங்குல ஓரளவு வரவேற்பு இருந்ததுனால இப்போ உதயநிதி நடிச்ச ரெண்டாவது படத்தையும் டப்பிங் செஞ்சு வெளியிடுறாங்க. ஏப்ரல் கடைசியில இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்களா?